பெற்றோர்களும் குழந்தைகளும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கோதுமை என்று பல ஐட்டத்தை கொடுத்து வந்தார்கள். இப்பொழுது 10 கிலோ அரிசியும் மற்ற பொருட்களும் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே சத்ய சாய் ட்ரஸ்ட்டுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். அது உங்கள் வில்லேஜ் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறதுனால இதை ரொம்ப செய்யணும்னு ஒரு ஆசை. ஏன்னா உங்கள் நல்ல நிலத்தில் வந்து பார்த்தேன், சரி நிறைய பேருக்கு வீடே சரி கிடையாது. அது ஏதோ அந்த பேனர் வச்சுக்கிட்டு அதையே ஒரு மறைச்சி வாழ்ந்துட்டுருக்குறீங்க. ஏதாவது மழை வந்தாலும் கூட இந்த ஸ்கூலு தான் வந்து தஞ்சம் போகிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு கூட ஏதாவது வழி பிறக்குமான்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வரும். படிப்பை மட்டும் குழந்தைகளை விட்டுறாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் நான் கேள்விப்படுறேன், 5ஆம் கிளாஸ் முடித்தோன்னா வேலைக்கு போக வச்சிடுறீங்க. அப்படி இல்லாமல் அவங்களை படிக்க வைங்க. படிப்பு தான் சொத்து, அவங்களுக்கு பணம் காசு கொடுக்க வேண்டாம். படிப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படியும் ஒரு காலத்தில் நல்லா வந்துடுவாங்க. இப்போ பார்த்தோன்னா இவங்களாம் சின்ன சின்ன குழந்தையாக இருப்பாங்க, ஆனால் +2 முடிச்சு காலேஜ் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய சொந்த காலிலேயே நிற்க முடியும். அதுக்கு படிப்பு அவசியம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அதுக்கு சத்ய சாய் அன்னபூர்ணா ட்ரஸ்ட்டில் உள்ள எல்லா ட்ரஸ்ட் மெம்பர்களுக்கும் இங்கே வந்துள்ள எல்லா விருந்தினர்களுக்கும் விஐபிகளுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே அவங்கெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. உங்கள் வில்லேஜுக்கு வர்றதுக்காக எப்போவோ காலையிலேருந்து வந்திருக்காங்க. புஷ்கர் சார் பேங்கில் பெரிய ஆஃபீஸராக இருக்கார், நான் வேலையெல்லாம் விட்டு வந்திருக்காரு, அவருக்கும் நன்றி. இவர் வேர்ல்டு பேங்கில் பெரிய ஆஃபீஸராக இருக்கார், அவருக்கும் பெரிய நன்றி. சார் வந்து டி நகர்லேருந்து வந்திருக்காரு, சாயின் பேர், அவருக்கும் ரொம்ப நன்றி. சொக்கலிங் என்பவர் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் உதவி செய்யும்படி தாழ்வியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.